என் வீடியோ பார்க்குற அனைத்தவங்களுக்கும் வணக்கம். இந்தியுடன் மேல் பார்க்கணும்னா இந்தியாவில் வந்து இப்போ ரெண்டு நாள் முன்னாடி வந்து இந்தியாவில் 59,000 ஜெயிப்பு நம்பர்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஆப் சொல்லியிருந்தாங்க. நிறைய டவுட் இருந்துக்கும். பப்ஜி மொபைல் ஆப் வந்து ஒரு சைனீஸ் ஆப்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருந்துக்கும். இந்தியாவில் வந்து பேன் பண்ணப்படுறாங்களா பேன் பண்ணப்படலன்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருந்துட்டு இருக்கும். பாகிஸ்தானில் வந்து ஒரு புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. இப்போ ஒரு புதுசாக ஒரு நியூஸ் வந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் தரப்புல இருந்து பாகிஸ்தான் வந்து பப்ஜி மொபைலை வந்து ஃபுல்லாகவே டெர்மினேட்டாக பேன் பண்ணப்படுறாங்களா பெர்மனண்ட்டாக பிளாக் பண்ண போகிறாங்களா உங்களுக்கு வந்து இப்போ டவுன்லோட் பண்ண முடியாது. அது ஏன் பயன் பண்ண போறாங்க எல்லாம் பார்க்க போறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு போய் கௌதமி சேனல் வா அப்படி போய் தெரிஞ்சுக்கலாம். பாகிஸ்தானில் வந்து பப்ஜி மொபைல் ஏன் பேன் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் வந்து நிறைய பசங்க வந்து கேம்ஸ் விளாண்டுருக்காங்களா அவங்க டைம் வந்து ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேம் விளாண்டு ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா 13 மணி நேரம் இல்லை 14 மணி நேரம் விளாண்டுருக்காங்களா, நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் விளாண்டுருக்காங்களா. இதனால் வந்து நிறையா வந்து பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. நிறைய பேர் ஒழுங்காக படிக்கவே மாட்டேங்கிறாங்களா, அதனால் நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கான். அதுக்கு வந்து கவர்மெண்ட் பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து இதை நோட்டீஸ் பண்ணி இந்த மொபைல் இந்த கேம் வந்து இப்போ நம்ம வந்து டெலிட் பண்ணுறா என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பசங்களோட இந்த பப்ஜி விளாண்டாங்கன்னா இந்த பசங்களோட ஃப்யூச்சர் வந்து ரொம்பவே ஸ்பாயில் ஆகுதான். அது ஏன்னு பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த பப்ஜி மொபைல் பேன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, தற்கொலை பண்ணுறாங்களாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பசங்க வந்து ஃபுல்லாக கேம் விளாட்றாங்களா, அந்த கேமில் வந்து ஒரு அவுட் ஆகிட்டாங்கன்னா திருப்பி திருப்பி விளாண்டுருக்காங்கன்னா அதுலேயும் அப்டேட் ஆகிட்டாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ஆனோடனே ரொம்ப வந்து மன உளைச்சலாகி அப்படியே பண்ணிடுறாங்கன்னா. அதனால பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து ரொம்பவே சூப்பரான முடிவு எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பப்ஜி மொபைல் வந்து ஃப்யூச்சர் பசங்களோட ஃப்யூச்சர் வந்து ரொம்பவே ஸ்பாயில் பண்ணது, கூடவே வந்து டைமே ரொம்ப வேஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து இதை ஃபுல்லாகவே பேன் பண்ணிட்டாங்க. இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இது இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வந்துட்டுருக்கு. குஜராத்லேயும் சரி நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. இது வந்து பப்ஜி மொபைல் ரொம்பவே ஸ்பாயில் பண்ணுன்னு சொல்லலாம். இந்த முடிவு வந்து பாகிஸ்தான் தரப்புலேருந்து ஒரு சூப்பரான முடிவுனே சொல்லலாம். July 9th வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்களா இந்த பப்ஜி மொபைல் வந்து இருக்கிற வரைக்கும். July 9th வரைக்கும் இப்போ வந்து ப்ராசஸ் நடந்துட்டுருக்கான். அது வந்து எல்லாம் கம்ப்ளீட் ஆனது July 9th அன்னைக்கு வந்து இதை வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்களாம். கம்ப்ளீட்டாகவே பெர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணிடுவாங்க. பிளேஸ் வேலை அவைலபிளாக இருக்காது பாகிஸ்தானில். இந்தியாவில் எப்படின்னு தெரில பாகிஸ்தானில் டெலிட் பண்ணிடுறாங்க. ரொம்பவே சூப்பரான விஷயம் தான். அதனால் இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி கேம் விளாட விட்டுருங்க. எல்லாருமே வந்து பப்ஜி கேம் விளாடாமல் உங்கள் பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு மைண்ட் சூப்பராக இருக்கும். அதனால் பப்ஜி கேம் விளாடாமல் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். செஞ்சு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பப்ஜி மொபைல் கேம் வந்து இப்போ இந்தியாவிலே பேன் பண்ணனு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களா இல்லை கஷ்டப்படுவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி கொடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். பிடித்தினால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாட்டில் சந்திக்கிறேன். வளர தமிழ் வளர டெக்னாலஜி. Yeah.